அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, தொடர்ந்து 9 நாட்களாக இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, தொடர்படியாக எம்முடைய உரிமைகளுக்காக வீதியில் வந்து அமர்ந்து எங்களினுடைய நேரத்தை அநீதிக்கு எதிராய் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் மீதும், என் மீதும், உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ஏக இறைவன் அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகிறான், நபியே, உங்களினுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், وَلْتَكُمْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ يَعْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ. நபியே, உங்களினுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், يَدْعُونَ إِلَى الْخَيْرِ, அந்த கூட்டம் மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கட்டும், وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ أُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, இன்னும் கெட்ட செயல்கள் தடுக்கப்பட வேண்டிய செயல்கள் எங்கேனும் நடந்தால் அதனை அந்த மக்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உலாஇகா ஹுமுல் முஃப்லிஹூன், இத்தகைய பண்புடைய மக்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக ஏக இறைவன் அல்லாஹ் திருமறையில் பேசுகிறார். நீங்களும் நானும் தொடர்ச்சியாக இன்று 9 நாட்களை கடந்து இன்று வரையிலும் எமக்கான சரியான முடிவுகள் தரப்படாமல் இருப்பதற்கு காரணம், இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியும் அதிகாரமும் நாம் யாரை நம்பி வாக்களித்து அநியாயம் இழைக்கப்பட்டு இந்த வீதியில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏராளமான நபர்கள் ஏராளமான இடங்களில் வந்து தொடர்படியாக கண்டன உரைகளும் கோஷங்களும் என்பதாக ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஊரிலேயே பிறந்து இந்த ஊரிலேயே வளர்ந்து எனக்கான உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது எந்த ஊரை நம்பி, எந்த ஊரில் இருக்கக்கூடிய எனது சொந்தங்களை நம்பி நீங்களும் நானும் வாக்களித்தோமோ அவர்களினுடைய நாவினாலும் அவர்களினுடைய கரத்தினாலும் அவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத நிலையில் நாம் இந்த வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை இந்த மனித சமூகத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள். அலாமத்துல் முனாஃபிகி சலாசன், ஒரு முனாஃபிக்கினுடைய பண்பு மூன்றாக இருக்கும். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹதஸ கதிப, அவன் பேசினால் போய் பேசுவான், அவன் வாக்கு கொடுத்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான். இந்த பண்புகள் எந்த ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவன் முனாஃபிக்குகளினுடைய பண்பு நிறைந்தவனாக இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். என் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து இந்த நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, எனக்கான நீதிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் எனக்கான சரியான நீதி கிடைக்காமல் இருக்கிறது. எனக்கு கிடைத்த வாக்களிக்கக்கூடிய இந்த ஓட்டை நான் சரியான முறைப்படி பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேன். ஒரு பொதுபோக்கான நிலையில் சிந்தித்து அவர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம். இப்பொழுது நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இந்த தஞ்சாவூர் மாவட்டம், இந்த பட்டுக்கோட்டை வட்டம், இந்த அதிரை நகராட்சி நகரமன்றம் எமக்கு இழைத்த அநீதிகள் அதிகம் 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 என்பதை இந்த 9 நாட்கள் எமக்கு பாடமாக எடுத்து சொல்லுகிறது. எத்தனையோ இடங்களில் மேல்தட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எமக்கான நீதிகளை பற்றி பேசும் பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரும் ஆர்டிஓவும் இன்னும் நகராட்சி மன்றத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருமே இதற்கு முன்வந்து எமக்கான சலுகைகளை வழங்காமல் இருக்கிறார்கள் என்றால் எமது போராட்டத்தினுடைய நிலை இன்னும் வீரியம் அடைய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டார்கள், இஸ்லாமியர்கள் இப்படிதான் 10 நாட்கள் கத்துவார்கள், 15 நாட்கள் கத்துவார்கள்,
இப்படியே கற்றுக்கொண்டே பயணிப்பார்கள். அவர்களுக்கான நீதி கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்களினுடைய நிலை கத்துவதாக மட்டுமே இருக்கும் என்பதாக எண்ணி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை ஆய்வாளர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய சமூகம் இஸ்லாம் என்ற கொடிக்கு கீழால் பயணிக்க ஆரம்பிக்கும் காலம் வரும் வரையிலும் தான் உங்களினுடைய அநீதிகளுக்கெல்லாம் எங்களினுடைய குரல் வலைகள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும். இயக்கங்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் பல கூடுகளாக பிரிந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஒன்று சேருவதற்கு பல காலம் எடுக்கும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த அதிராம்பட்டினத்தில் பல இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தும் கூட இந்த ஊரினுடைய இந்த பிரச்சனைகளுக்காக எல்லாத்தையும் ஒரு புறமைத்து விட்டு நாங்கள் அல்ஹம்துலில்லா ஒரே குடிக்கு கீழால் இந்த ஒரு பிரச்சனைகளுக்காக நாங்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய நிலை நீடிக்கும் என்றால், எங்களுக்கான அநியாயங்கள் நீடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்றால், எங்களினுடைய அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஒரு இடத்தில் பேசும், மனித சமூகமே உங்களுக்கான பொறுமையை தாண்டி உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தால், உங்களினுடைய எதிரிகள் வரம்பு மீறி உங்களை தாக்க ஆரம்பித்தால் நீங்களும் வரம்பு மீறுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. நான் நாகரீகத்தை தாண்டி அநாகரீகத்தை பேசவில்லை. எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கான சரியான நியதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நினைத்துக் கொண்டார்கள், ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் கூறு கூறாக பிரிந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக. ஆனால் தேன்களும் அப்படிதான், தேனை எடுப்பதற்காக மலர்களுக்கு செல்லும் போது தனித்தனியாக செல்லும். ஆனால் அதே தேனிகள் அந்த தேனியினுடைய கூட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அந்த தேன் எடுக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நிப்பாட்டிவிட்டு எல்லா தேன்களும் ஒரே ஒரு அந்த கூட்டில் பாடுபடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதைத்தான் பதிவு செய்ய வருகிறேன். இந்த இடத்திலும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்குமோ நன்று அணிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ஆம், பிரிவினை என்ற பெயரில் இல்லை. எங்களுக்கு பணி செய்வதற்கு பல இடங்கள் தேவைப்படுகிறது, பல கூட்டங்கள் தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் பிரிந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களினுடைய மார்க்கமான எங்களினுடைய கூடான எங்களினுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும் என்று சொன்னால், எங்களினுடைய இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லா நிலைகளையும் ஒரு புறமைத்து விட்டு இந்த அல்லாஹ்விற்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் எங்களினுடைய கூட்டிற்காக இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ஒன்று சேருவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிரிந்திருக்கும் முறையிலும் தான் உங்களுடைய அநியாயங்கள் எல்லாம் கட்டவிழ்த்துப்படப்படும். இன்ஷா அல்லாஹ் ஒரு கால் நாங்கள் ஒன்றிணையக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. உங்களினுடைய அநியாயங்கள் தொடர்ச்சியாக கட்டவிழ்த்துப்படப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனையோ மேல்தட்டத்தில் இருப்பவர்கள் திமுகவில் இருப்பவர்கள் என்பதாக பலர் பல மேடைகளில் சொல்லிவிட்டார்கள். இன்னும் இந்த பள்ளியை திறக்கவில்லையா என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்தும் கூட இந்த கேவலம் கெட்ட எனது ஊரினுடைய நகராட்சியினுடைய நிலை மிக மோசமாக இருப்பது மிக வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், யாரை வாக்களித்து என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள் எமது முஸ்லீம் சொந்தங்கள் என்பதாக அவர்களை நம்பி நாம் வாக்களித்தோமோ அந்த சமூகம் கூட எங்களை புறக்கணித்து வீதியில் நிற்க வைத்து விட்டது என்று சொன்னால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பண்பு என்னவாக இருந்தது தெரியுமா? இரக்கப்பட்டார்கள், ஆம், கவலைப்பட்டார்கள், ஆம், மன்னித்தார்கள், ஆம். ஆனால் எல்லா மன்னிப்பிற்கும் எல்லா இரக்கத்திற்கும் ஒரு காலம் இருந்தது, ஒரு பொறுமை இருந்தது. ஆனால் எங்களினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது என்பதை இந்த அரசாங்கம் அறிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாட்களாக எத்தனையோ காவலர்கள் இந்த இடத்தில் பாதுகாப்பிற்கு நின்றார்கள். ஆனால் குறைந்து கொண்டே போகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் எந்த நிலையிலும் வரம்பு மீற மாட்டோம் என்பதாக அவர்கள் என்னை நம்புகிறார்கள்.
நாங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்பி அமைதியாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் ஒரு பொறுமையினுடைய எல்லை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர மறந்து விட்டீர்கள் என்றால், எங்களுக்கான அநியாயங்கள் எப்படி குஜராத்தினுடைய மாநிலத்தில் நடந்ததோ, எப்படி யூபியில் நடந்து கொண்டிருக்கிறதோ, இப்பொழுது எனது ஊர் அதிரையை தொட்டு விட்டதோ, இதற்கு மேல் ஒரு படி மேலாக எங்களினுடைய இஸ்லாமிய சொந்தங்களை சீண்டுவதற்கும், எங்களினுடைய இஸ்லாமியர்களை நீங்கள் இப்படியே துன்புறுத்தலை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், இந்த இராணுவம் இல்லை, இந்த காவல்துறை இல்லை. அடே, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, எங்களது அல்லாஹ் எங்களுக்கு வாக்குறுதி தருகிறான், மனித சமூகமே நீங்கள் ஒன்றை நினைத்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகமும் உன்னை எதிர்க்க நினைத்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் எனக்கு வாக்களிக்கிறது என்றால், எனது ரப்பை நம்பிய கூட்டம் நாங்கள். எந்த அல்லாஹ் வானத்தை படைத்தானோ, எந்த அல்லாஹ் பூமியை படைத்தானோ, எந்த அல்லாஹ் வாழ்வை தந்தானோ, எந்த அல்லாஹ் மரணத்தை தர இருக்கிறானோ, எந்த அல்லாஹ் மறுமையுடைய நாளில் நீதிபதியாக இருப்பானோ, எந்த அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதி கொடுப்பானோ, எந்த அல்லாஹுவினுடைய நாட்டத்தினால் எனது வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறதோ, அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமிடுகிறோம். கட்டாயமாக எங்களினுடைய பொறுமையை காணக்கூடிய, எங்களினுடைய அமைதி காணக்கூடிய இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் எங்களுக்கு தர தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், மனித சமூகமே சிந்தியுங்கள், மனித சமூகமே சிந்தியுங்கள், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து விழ வேண்டும் என்றால் என்னுடைய நாட்டம் வேண்டும், என்னுடைய நாட்டம் வேண்டும். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, நாம் அப்படியே மனிதர்களை விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அதைத்தான் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, அஃபஹஸிபுதும் அன்னமா கலக்னாகும் அபதா. மனித சமூகமே, இப்படியே நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கான நிலை மாறாது, உங்களுக்கான வாழ்க்கை முடியாது. அன்னக்கும் இலைநாளா துருஜவும், மனித சமூகமே என்னிடத்தில் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக எண்ணி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களினுடைய விரல் நுனியை கூட மாற்றம் இல்லாமல் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மீண்டும் உங்களை அப்படியே உருவாக்குவோம் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. இந்த சத்தம் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது, இந்த நாட்டினுடைய இந்த ஊரினுடைய நகராட்சிக்கு கிடையாது. எந்த வார்டு மெம்பர்கள், எந்த வார்டு மெம்பர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமினுடைய பெயர் தாங்கிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களுக்கு சொல்லுகிறேன், அடே அடே, வேறு நபர்கள் எல்லாம் எங்களுக்கான அநியாயங்களை செய்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது, அல்லாஹ் தெரியாது, ரசூல் தெரியாது, அதனால் அவர்கள் எங்களுக்கான அநியாயங்களை செய்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றவண்ணி ரசூலை பின்பற்றக்கூடியவண்ணி முஸ்லீம் என்ற அடிப்படையில் வாழக்கூடியவன் நீ, உன்னுடைய பெயர் தாங்கி முஸ்லீமாக பயணிக்கக்கூடிய நீ, மௌத்தை மறந்து விட்டாயா? சகராத்தை மறந்து விட்டாயா? அல்லாஹுவினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியை மறந்து விட்டீர்களா? அதிரையினுடைய வார்ட் மெம்பர்களை பார்த்து கேட்கிறேன், கேவலமாக இல்லையா இந்த உலகத்தில் அழியக்கூடிய அற்ப பணத்திற்காக நாங்கள் அநியாயத்தில் இருக்கிறோம், எங்களுக்கான அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, இதனை கண்டும் காணாமலும் கேவலம் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய அற்ப பணத்திற்காக, அற்ப பணத்திற்காக எத்தனை நாட்களாக பணியில், எத்தனை நாட்களாக தொடர்ச்சியாக இன்னும் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. உங்களினுடைய ஆதரவை வைத்து கட்டாயம் நீதி கிடைக்கும் என்று சொல்லவில்லை. மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், மனிதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். யார் யாரிடத்திலோ இருக்கிறது மனிதாபிமானம், அவர்களிடத்தில் மார்க்கம் இல்லாட்டிலும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறார்கள். மார்க்கம் இருந்தும் என்னுடைய சமூகத்தினுடைய ஏராளமான நபர்கள் இருமாப்பான எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு தனிநபரும் எனது ரப் அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என்றால் எங்களுக்கான உதவியை மறுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. இந்த ஊரில் இருப்பவர்கள் மறுக்கலாம், வார்டு மெம்பர்கள் எம்மை புறக்கணிக்கலாம், யார் புறக்கணித்தாலும் நீங்களும் நானும்
ஈமான் உள்ள சமூகமாக வாழ்ந்தோம் என்றால், இறையச்சம் உள்ள கூட்டமாக இருந்தோம் என்றால், அல்லாஹ்வை ஏற்றதை தாண்டி எனது அல்லாஹ்வை முழுமையாக நம்பினோம் என்றால், எந்த அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானோ, நீங்கள் என்னை முழுமையாக நம்பி என்னை மட்டுமே நம்பி வாழ்ந்தீர்கள் என்றால், உங்களினுடைய மறு நேரத்தில் நான் உங்களுக்கு மலக்கு மரலை அனுப்பி உதவி செய்வேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அந்த மரணத்திற்கு முன்னால் எனக்கான நீதிகள் வேண்டுமா, எனக்கான உதவி வேண்டுமா? எப்படி மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா கடலை பிளந்து பாதையை கொடுத்தானோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நெருப்பில் விழுந்து வெளிவரும் போது முடிப்பு சிங்காமல் வெளியே வந்தார்களோ, எப்படி யூனுஸ் நபியை அல்லாஹு தஆலா மீனினுடைய வயிற்றில் இருந்து ஒரு கீறல் கூட இல்லாமல் வெளியாக்கினானோ, எப்படி அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு நிலவை புலந்து அற்புதத்தை காட்டினானோ, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அற்புதம் என்னவென்றால், எந்த எல்லைக்கு நாங்கள் சென்றாலும், எந்த நிலை மாறினாலும், என்னுடைய உள்ளம் தடுமாறினாலும், என்னுடைய உடல் சிதைக்கப்பட்டாலும், இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உள்ளம், என்னுடைய ஈமான் அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருந்தது என்றால், அதிசயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், இயற்கை அல்லாஹ் மாற்றுவான். எனக்கான நீதியை கட்டாயமாக என்னுடைய ரப்பிடத்தில் எதிர்பார்த்த மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். நான் மட்டும் இல்லை, இந்த சத்தம் கேட்கக்கூடிய நீங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு தனிநபருக்கும் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டால், உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டால், நான் பலவீனமானவனாக இருந்தாலும், என்னுடைய உடல் பலத்தில் குன்றியதாக இருந்தாலும், என்னுடைய உள்ளம் வலுவுள்ள உள்ளமாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நியதி எங்களை வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்ல வருவதெல்லாம் அதைத்தான். வார்ட் மெம்பர்களை பற்றி பேசினேன் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்காக பேசினேன். அவர்களிடத்தில் நாங்கள் உதவி எதிர்பார்க்கவில்லை, அவர்களினுடைய ஆதரவை வைத்து நாங்கள் எதையும் கிழிக்க போவது கிடையாது, அவர்களினுடைய ஆதரவு எல்லாம் வேண்டாம். ஆனால் அவர்கள் எங்களுக்கான அநீதிகள் நடக்கும் போதும் அமைதியாக இருப்பதுதான் எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதற்காக மட்டும்தான் அவர்களை பற்றி பேசினேன். நீங்களும் நானும், நீங்களும் நானும், ஒவ்வொரு தனிநபரும் எதிர்பார்க்க வேண்டியது, அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்துவோம். எனக்கான ஐநேர தொழுகைகள் இருக்கிறது, அந்த தொழுகைகளை நான் சரிவர தொழுதேன் என்றால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த மனித சமூகமே, மனித சமூகமே நன்றாக கேளுங்கள், எவர் ஒருவர் சுபஹானுடைய தொழுகையை முடித்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியில் வருவாரோ, அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாவலனாக இருக்கிறான், அவருக்குண்டான எல்லா நிலைகளையும் அல்லாஹ் பொறுப்படுத்தி விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபஹினுடைய முன் சென்ற, சுபஹிற்கு முன்னால் தொழுகக்கூடிய முன் சுன்னத் இரண்டு ரக்காத்துகளை யார் தொழுவார்களோ, அந்த தொழுகை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதையும் தாண்டி ஒரு படி மேலாக ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹிற்கு முன்னால் வேகமாக தொழுது முடித்து விட்டார்கள். சஹாபாக்கள் எண்ணினார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்து விட்டார்களா இல்லையா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சற்று வேகமாகவே தொழுதார்கள். என்ன தொழுகை என்று தெரியுமா? சுபஹினுடைய முன் சுன்னத்து இரண்டு ரக்காத்துகளை தான். நபி அவர்கள் அப்படித்தான், சுன்னத்தை செய்வதற்கு நீண்ட நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்விற்காக நல்ல எண்ணத்தோடு, நல்ல உள்ளத்தோடு, உள்ள தூய்மையோடு, ஈமானை வலுப்படுத்தி கொண்டு, இந்த உலகத்தில் எந்த ஒரு சிறிய காரியத்தை நான் செய்தாலும் அதற்கான கூலி கட்டாயமாக எனது ரப்பிடத்தில் மிகவும் உயர்வாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களினுடைய எல்லா செயல்களும் உங்களினுடைய எண்ணத்தை கொண்டே அமைகிறது. ஆதலால் மனித சமூகமே யாரினுடைய உதவியும் தேவையில்லை. எண்ணத்தை தூய்மைப்படுத்தி, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்விடம் மட்டுமே உதவியை எதிர்பார்த்த சமூகமாக நானும் நீங்களும் வாழ்ந்தோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டு எனக்கான நீதி மிக விரைவில் கிடைக்கும், மிக சமீபத்தில் இருக்கும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரே ஒரு வசனம், அல்லாஹ்விட அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து திருமறையில் சொல்லுகிறான், நபியே நபியே
நீங்கள் சொல்லுங்கள், என்னை பற்றி அல்லாஹ்வாகிய என் இறைவன், நான் என்னை பற்றி மக்கள் உங்களிடத்தில் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் என்பதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எனக்கு நெருக்கமாக, என்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக, என்னுடைய சத்தம் நான் எவ்வளவு மெதுவாக உள்ளத்தால் பேசினாலும் என்னுடைய ரப்ப கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம். எனக்கான உதவியும் எனக்கான நீதியும் எனக்கான விமோசனமும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொண்டவனாக அல்லாஹுவை எதிர்பார்த்து வாழுங்கள், அல்லாஹுவை எதிர்பார்த்து நடமாடுங்கள், அல்லாஹுவை எதிர்பார்த்து எல்லா செயல்களையும் செய்வோம். அல்லாஹுவினுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹுவை எதிர்பார்த்த நல்ல மனிதனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களினுடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வஆகிரு தஅவத்தியன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. மூடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கண்டன கோஷங்கள் நடைபெற இருக்கின்றது. அப்படியே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று கோஷம் போட்டுக்கிட்டு கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல் நாளை நான் சொல் நான் சொல் என்ன அது நாளைக்கு அதாவது ஆண்கள் பகுதியில் மட்டும்தான் கோஷம் போடுறோம், பெண்கள் யாருன்னா கோஷம் போடுறது தயாராக நாளைக்கு தயாராகிட்டு வாங்க. இன்ஷால்லாம் இன்னைக்கு நான் போடுறத சொல்லுங்க. இந்த ரோட்டை விட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள வந்துருங்க, பாதைகளை மறைக்காம உள்ள வந்துருங்க. See you.
Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.